வெல்கம் டு மீராவின் மை ட்ரீம் பஜத இசையை ரசிக்கலாம் வா நேர்களே வணக்கம். வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத இசையை ரசிக்கலாம் வாருங்கள். இந்த வாரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில 19 மற்றும் 20 நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த வாகியக்காரரான கோட்டீஸ்வர ஐயரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவரை பத்தி பேசுவதற்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் வந்திருக்காரு. ஆனா இந்த செலிபிரிட்டி கெஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கலைமாமணி டாக்டர் சுந்தரும் அவரோட டிசைபிள்ஸும் நம்மளுக்காக கோட்டீஸ்வர ஐயரோட ஒரு ரொம்ப அழகான பாடலை பாட போறாங்க. வாங்க பாக்கலாம். घननय देशिकय गानरसिक घननय देशिकय गानरसिक घननय
மத்தியம பஞ்சம இசையை கேட்டோம். அடுத்ததாக அவரோட இசையில் அமைஞ்சிருக்கிற நுணுக்கங்களை பத்தியும் அவரோட வாழ்க்கை சரித்திரத்தை பத்தியும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் வந்திருக்கார். இவர் ஒரு பிரபல கர்நாடக இசை கலைஞர். 1960s பாப்புலர் மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட அசிஸ்டன்டா இருந்திருக்காரு. இப்ப நம்ம சந்திக்க போற இந்த செலிபிரிட்டி கெஸ்ட் மதுரை திரு ஜி எஸ் மணி. வணக்கம் நேயர்களே. சென்ற வாரம் நாங்க இந்த போஸ்ட் ட்ரினிட்டி கம்போசர்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? அதில் ஹரிகேசநல்லூர் முத்தியா பாகதரும், பட்டணம் சுப்பிரமணியர், நீலகண்ட சிவன், மகாவைத்தியநாத சிவன், இந்த மாதிரி நிறைய பெரிய கம்போசர்ஸ் பற்றி பார்த்தோம். அதே பீரியடில், கிட்டத்தட்ட அதே பீரியடில் இருந்த ஒரு இன்னொரு மகா கம்போசரை பற்றி நாங்கள் இன்னைக்கு இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோஸில் வந்திருக்கிறவர் மதுரை ஸ்ரீ ஜிஎஸ் மணி. நமஸ்காரம் சார். நமஸ்கார். இந்த கம்போசர் கோட்டீஸ்வரய்யர், கோட்டீஸ்வரய்யர் அவர் அந்த இந்த பீரியடில் தான் வந்திருக்கார் இல்லையா? ஆமாம். இவ இந்த அதே மாதிரி முத்தியா பாகவத சமகாலத்து இவர் தான். ஆல்மோஸ்ட் அவர் தோன்றியது 1869, மறைவு வந்து 1936. ஓ, அதனால் இந்த பாகவத முத்தியா பாகவதற்கெல்லாம் ரொம்ப உடம்பு. அவர் எழுதின கந்த கானாமுதங்கிற புஸ்தகத்துக்கு முத்தியாக பாகவதர் ஒரு பாராட்டுரை எழுதியிருக்கார். ஹரிகேஷனூர் முத்தியாபாகவதர் பாராட்டுரை. இந்த கோட்டீஸ்வரய்யருங்கிறவர் வந்து கந்தகானாமுதம் பின்னால் சொல்லுவோம் அதை பற்றி. ஆமாம். இவர் ஹீ இஸ் நோன் ஃபார் விவாதி மேளம்னு சொல்லக்கூடிய 40 ராகம், ரெகுலர் ராகம்னு சொல்லக்கூடியது 32. ஆக 40, 32, 72 மேளகர்த்தா அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் இந்த 72 மேளகர்த்தாவை கொண்டு வந்தது வந்து வெங்கடமகின்னு ஒரு மகன். ஆமாம். அந்த 72 மேளகர்த்தாவுக்கு தமிழில் எழுதின முதல் வாகேயக்காரர் இவர் தான். வாகேயக்காரர்னா இவரே கம்போஸ் பண்ணி இவரே அதை பாடவும் முடியும். வாக்கும் கேயமும், வாக்குன்னா எழுதுறது, கேயம்னா பாடுறது, ரெண்டும் ஒத்தரே பண்ணால் அது பேர் வாகேயக்காரர். ஆக இந்த விவாதி மேளத்துக்கு பிரதானமாக நம்மக்கிட்ட தமிழில் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறது, ஆர்ஷமாக கிரந்தமாக இருக்கிறது வந்து கோட்டீஸ்வரருடைய கந்த கானாமுதம் தான். இப்போ விவாதி மேளம்ங்கிறப்போ அதாவது ஷட் ஸ்ருதி ரிஷபம், அதே மாதிரி அங்கே ஷட் ஸ்ருதி தெய்வத்தம்,
அப்படின்னு இந்த ரீ அண்ட் த இன்னொரு அரை நோட்டு மேலே ஏறி கிட்டத்தட்ட அரை நோட்டு மேலே ஏறி அதை ஒலிப்பிக்கணும். அதே மாதிரி காவு நீயும் குறைக்கணும். அதாவது சுத்த காந்தாரம் சுத்த நிஷாதம்னு பேர். ஆக இந்த கணக்கில் பார்த்தா இந்த 72 மெஜாரிட்டி விவாதி தான், 40 ராகம் விவாதி ராகம், ரெகுலராக இருக்கிறது 32 தான், மொத்தம் 32-40-72 ராகம் தான் மேலகர்த்தா ஸ்கீம் அப்படிங்கிறது. இதில் முதல்ல மகாவைத்தியநாதீஸ்வரன் பண்ணியிருக்கார். ஆமாம், அது வந்து ரெண்டு ரெண்டு வரியில் கிருகிருன்னு பண்ணி ஒரு ராக மாளிகை 72 பண்ணியிருக்கார். அது ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால அதுக்கு அதை கொஞ்சம் விவரித்து சொல்கிறதுக்கு இடமில்லை. சரி, ஏன்னா ராக மாளிகை 72 பண்ணி ஆகணும். இவர் என்ன பண்ணார், கோட்டீஸ்வரர் எல்லாத்தையுமே விவரமாக பல்லவி அனுபல்லவி சரணம். இவருடைய கிருத்திகளில் என்ன கேட்டால்னா, அநாகத எடுப்பு, சம எடுப்பு, ஆகத எடுப்பு, கன நய தேசிக சாகித்யம்னு பாட்டுன்னு எடுத்துட்டோம்னா எல்லா ரக்திபாவங்களும் நிறைஞ்சிருக்கும். தமிழ்னு பார்த்தோம்னா தமிழ்லேயும் எதுகை மோன பிராசாதிகள் எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் ஆகிருக்கும். ஒரு விதிவிலக்கும் இருக்காது. இவர் கம்போஸ் பண்ணது எல்லாமே தமிழ் தானோ? எல்லாமே தமிழ் தான். 72 போக பாக்கி எல்லா ராகத்துக்கும் பண்ணியிருக்காரு அவர். பாக்கி சஹானா கானடா, பாக்கி அத்தனை பேகடா, அந்த காலத்தில் பேகடாங்க மாட்டா, பியா கடைன்னு எழுதுவா, அதுக்கெல்லாம் கூட எழுதியிருக்கார், நிறைய எழுதியிருக்கார், தர்பாரில் எழுதியிருக்கார், கடைசி கடைசியாக சீரஞ்சினியில் ஒரு பாட்டு, உளமரியாதான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். இப்போது இவருடைய வந்து சுத்தமான தமிழ். இந்த தமிழ் அவருக்கு எங்கேயிருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்டாள்னா, அவள் தாத்தா கிட்டேருந்து. அவள் தாத்தா வந்து கவிக்குஞ்சர பாரதியார்னு பேர். அவரும் கம்போசர் இல்லையா? அவரும் கம்போசர். அவர் வந்து 12 வயசுலேயே கம்போசராக இருந்தவராம். ஓ, அதாவது சிவகங்கை ஜெமீனில் அவர் அந்த காலத்திலேயே அழகர் குறவஞ்சின்னு எழுதி அங்கே பாடி அவர் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சிவகங்கை ராஜா கூப்பிட்டு, சிவகங்கை ராஜா வந்து இந்த பேர்பட்ட ஒரு பையன் பாடுறான் அப்படின்னா கௌரி வல்லபர்னு அவர் பேர், அவர் கூப்பிட்டு சதஸில் உட்காத்தி இருக்கிற பெரிய தமிழ் வித்வான்களையும் சங்கீத வித்வான்களும் அந்த சபையில் நிறைக்க செஞ்சு அங்கே பாட சொல்லி பெரிய பேர் வாங்கினாராம் கவிக்குஞ்சு. அந்த அப்போ அவர் பேரும் கோட்டீஸ்வரன், அவர் பேரும் கோட்டீஸ்வரன் தான் பேர் இன்னும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது அந்த கௌரி வல்லபர் அந்த மன்னர் என்ன பண்ணார், இவருக்கு கவிக்குஞ்சரம் அப்படின்னு பேர் கொடுத்தார். கவிகளுக்குள் யானை போன்றவன், பெரிய கவினா, ஒரு டைட்டில் மாதிரி. ஆமாம், விருது மாதிரி டைட்டில், கவி குஞ்சரம்னு. அதுலேருந்து ஹி வாஸ் நோன் எஸ் கவி குஞ்சர பாரதி. அப்போது அவருக்கு நாகரத்னம்ங்கிற சன், அவருடைய பிள்ளை தான் இந்த கோட்டீஸ்வரன் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோமே, வாகைக்காரர். ஆனால் அவர் சின்ன வயசுலேயே அவர் தகப்பனாரை இழந்துட்டார். ஆக தாத்தா தான் அவரை காப்பாற்றின்னு வந்திருக்கார், பராமரிச்சிருக்கார். ஓ, ஸோ தாத்தா கிட்டேயே பேரன், தாத்தாவின் பெயரை பெறுவதனால்தான் பேரன் என்று பெயர். அதனால தான் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பெயரன்னு பேர் வச்சுருக்கோம், பேரன்ங்கிறோம். அவர்கிட்ட தமிழ் கத்துண்டார், இசையும் கத்துண்டார். இவர் இசை கத்துண்டது தமிழ் கிட்டிருந்தது அவரோட மாத்திரம் இல்லை, அப்புறம் இசைக்கு வர்றப்போ இவர் பட்டம் சுப்பிரமணியிட்ட கத்துட்டுருக்கார். அப்புறம் பட்டம் சுப்பிரமணியனுடைய சிஷியரான பூச்சி ஐயங்கார்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம் சீனிவாச ஐயங்கார்கிட்டையும் கற்றுட்டுருக்கார். இவர் வந்து படிச்சுட்டு இருக்கிறப்பவே, சாதாரணமாக படிச்சுட்டு இருக்கிறப்பவே பாட்டெல்லாம் எழுதுவாராம், கவிகள்லாம் போய்வாராம், கீர்த்தனைகள்லாம் எழுதுவாராம். இதுக்கப்புறம் தாத்தா பண்ண துணியோ பேரின்ப கீர்த்தனைகள் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கச்சேரியாகவே பண்ணியிருக்கார். எத்தனையோ ஜனங்கள்லாம் ரசித்து கேட்டிருக்க, வித்வான்கள்லாம் ரசித்துலாம் கேட்டுட்டு இருந்திருக்கா. இவர் படிச்சுட்டு இருக்கிறப்போ மதுரையில் பொத்தாமரைன்னு இருக்குது, பொன் தாமரை, பொற்றாமரைன்னு இருக்கும். அந்த பொற்றாமரை கிட்ட இருக்கிற கணபதிக்கு மேலே விநாயகரை எழுதியிருக்கார், ஷண்முகமாலை எழுதியிருக்கார். அப்புறம் மீனாட்சி, அப்புறம் சிவனுக்கு ஒரு பதிகம் எழுதியிருக்கார். மீனாட்சி அம்மைக்கு வந்து அங்கையர் கண்ணி பதிட்டுப்பத்தந்தாதின்னு ஒன்று எழுதியிருக்கார். அப்படி இவரும் கம்போசர் ஆகிட்டார். இதெல்லாம் காலேஜில் படிக்கும்போதே? எல்லாம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்பவே. ஆஸ் வாஸ் டூயிங் இஸ் டிகிரி அண்ட் ஆல் தட். டிகிரி படிச்சுட்டு வந்த உடனே ஒரு உத்தியோகத்துக்கு வர வேண்டியதாக போச்சு. அப்போ இங்கே ஆயுர்வேத காலேஜ்னு மெட்ராஸில் ஒன்று, நம்ம வெங்கட்ரமணா டிஸ்பென்சரின்னு ஒன்று இருக்குது, சரி, கச்சேரி ரோட்டில் மயிலாப்பூர், மயிலாப்பூர் அவா நடத்தின்னு இருந்த காலேஜ். அதில் கொஞ்சம் காலம் இங்கிலீஷ் லெக்சராக இருக்கார். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு சான்ஸ்கிரிட் காலேஜில் மெட்ராஸில், சான்ஸ்கிரிட் காலேஜில் வந்து இங்கிலீஷ் லெக்சராக இருக்கார். அப்புறம் அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு ஹைகோர்ட்டில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்டராக போய் சேர்ந்தார். இவர் இருந்தது யூ வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு நோ 5 வடகூர் செல்வ விநாயகர் கோயில் திரு, மயிலாப்பூர்.
அந்த வீட்டுக்கு பேர் கந்த விலாசம்னு பேர். அங்கே தான் இருந்தார். அங்கேருந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துருக்கிறது. அப்போது அவருடைய ஆஸ் ஆல்ரெடி யூ டோல்டு மீ மேங்களம் ஆஃபர்ஸ்னு சொன்னால் இந்த கந்த காணாமல் தான் அவர் போட்டது. முதல்ல 1932 முதல் புஸ்தகம் வருது. சுத்த மந்திரம் 36 ராகத்துக்கும் போடுறாரு. கந்தகானாமுதம் கந்தகான அமுதம் முதல் இது மத்தியமம் சுத்த மத்தியமம்னு சொல்கிறது 36. அதே அறநோட்டு ஏற்றினா பிரதி மத்தியமம்னாக அது ஒரு 36 ஆக 36 72 இதுதான் இந்த 72 மழகர்த்தா ஸ்கேல்னு சொல்கிறது. இவர்கிட்ட டைரக்டாக டிசிபிள்ஸ் யாராவது உண்டா அப்படின்னா உண்டு. யாருன்னு கேட்டாலாம் அட்வொகேட் ராமகிருஷ்ணன் ஒருத்தர். அவர் தான் ரொம்ப சிரமப்பட்டு நொட்டேஷன்லாம் எழுதி அதை பிரிண்டில் ஏற்றி புக் ஃபாரத்தில் கொண்டு வந்தது ராமகிருஷ்ணனுடைய பெரிய எஃபர்ட். எப்போ வந்தது இந்த புக்கு? 1932 வந்தது. அவர் நேரில் அவர்கிட்ட நேரில் பாடங்க திண்டவர் அவர். அவர் ஒன்றும் அப்புறம் மருமானாக இருக்கக்கூடிய அந்த நாகரத்னம்னு சொல்லக்கூடிய நாகமணி, நாங்களாம் நாகமணி தான் சொல்லுவோம் அவரை. அப்புறம் மருமான் வந்து அனந்தலக்ஷ்மின்னு பேர். சரி, இந்த இவாளெலாம் டைரக்டாக கத்துண்டா. இது போக கத்துண்டா பார்த்தாள்னா டிஎல் வெங்கட்ராமர் கத்துட்டுருக்கார், டிகே பட்டம்மாள், பன்னி பாய், ஏன் ஒரு ரெஃபரன்ஸில் வீண தனமாள் கூட கீர்த்தன கற்று போயிருக்காங்க, விவி சடகோபன், அந்த மாதிரி நிறைய அந்த காலத்து வித்வான்கள்லாம் இந்த விவாதிமானம் கற்றுக்கணும்னு வந்து கற்றுண்டு. இப்போது இவர் விவாதிமானத்தில் போடுறாங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காலத்தில் வித்வான்களுக்கெல்லாம் சில பேருக்கு அது பிடிக்கலை. எல்லா இடத்துக்கும் அனாவசியமாக பண்ணிட்டு இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி இல்லை இவருக்கு நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கா. ஒரு விவாதிராக எக்ஸாம்பிள்ஸ் 2-3 சொல்கிறேன். சொல்லுங்க. இப்போ நமக்கு கல்யாணின்னு ஒன்று எல்லாருக்கும் தெரியும். இந்த கல்யாணிங்கிறது ஆகும் ச ப ச ச ரி க ம ப த நி ச ச நி த ப ம க ரி ச நி த நி ச ப ம க ம ப த நி ச சனி த ப ம க ரி ச சனி ச ரி க ப ப க ம ப த நி த நி ச ரி க க ம ப ம க ம க ரி ச நி ச நி த ம ப ம நி த ம த ப ம ப ம க ரி ச ஒன்றும் இல்லை. சாதாரண கல்யாணியில் வந்து ச ரி ச ரி ச கார் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் சாதாரண காந்தாரம்னு சொல்லுவோம் ச க அது கிட்டக போகும் இந்த ரி. அதுதான் அந்த சாதாரண காந்தாரம் இடம்தான் இந்த சஷ்ருதி ரிஷபம்னு சொல்கிறதுங்கிறது அவ்வளவு சரியில்லைன்னு பெரியவாள் அபிப்பிராயம். ஏன்னா பஞ்சஸ்ருதி ரிஷபம் பஞ்சஸ்ருதி பஞ்சமம்னு சொல்கிறப்போ இது சஷ்ருதியை நம்ம ஒத்துக்க வேண்டியது வந்துடுறது. அதாவது அந்த காந்தாரம் மாதிரி ச ச க க ம ப ம க க ச நார்த் இந்தியாவில் அப்படியே வச்சு விட்ருவான். ரெண்டு காந்தாரமாக வச்சு விட்ருவான். ஆமாம் ஆமாம். நம்ம வந்து இதுதான் சோஃபிஸ்டிகேட்டான சங்கீதம் நம்ம இது ப ம க ஹரி க ம ப. அதே மாதிரி தெய்வம் இருப்போம் பத நீ சாங்கிறது பத நீ சனி த பத நீ சான் மாறிடும். அதாவது ஒரு விவாதி ராகத்தில் ரெண்டு விவாதி ஸ்வரங்கள் கூட இருக்கலாம் இல்லையா? ரெண்டு விவாதி இருக்கிறது தான் சலநாட்டேன்னு இருக்கு. 36வது மேளம் அது வந்து ச ரி க ம ப ரி ஒரு ஒரு விவாதி விவாதி வந்தாச்சு சரி க ம ப த ரெண்டாவது விவாதி த நி ச ச நி த ப ம க ரி ச ஏ தய கதி எனக்கு
ஏதையகதி ஏனகேதையகதி மாதையா நிதி உமா பதி சுகுமார வரகுண நிதி நீதான் அல்லது வேறேதையாங்கதி. இது பின்னால நான் பாடிய காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டு விவாதம் இருக்கிறது, இது ஒண்ணும் ரசிக பிரியான்னு ஒண்ணும், முதல்ல இருக்கக்கூடிய கணக்காங்க ஒண்ணு, அதோட பிரதிபந்தம் ஒண்ணு, அதுங்களை ரெண்டு வரும். சில ராகங்கள் அந்த மாதிரி ரெண்டு விவாதி வச்சிருக்கிறதாக இருக்கு, நிறையவே இருக்கு, புரியறதுக்கோசரம் சொல்றேன். ஆனால் விவாதி வந்து அது ஒரு அது ஒரு லட்சணம், ராக லட்சணத்துல சேர்ந்தது. அது அது பாடுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். எதுக்க போன தமிழ்ல, ஏன்னா ஆஃப்டர் ஆல் கவிக்குஞ்சரத்தனுடைய பேரன் அவர். ஃபர்ஸ்ட் கிளாஸாக தமிழனுடைய கிராமர் எல்லாமே அந்த அலங்காரங்கள், அந்த போயட்டுக்கு என்ன போயட்ரிக்கு என்ன வேணுமோ எல்லா அலங்காரையும் அப்சர்வ் பண்ணவர் அவர். ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால், தமிழில் தான் போட்டிருக்காரு இல்லைங்கல்ல, ஆனால் அது மணிப்பிரவாள கதியில் இருக்குது. மணிப்பிரவாளம்னா கொஞ்சம் வடமொழி சொற்களையும் அங்கங்கே சேர்த்துருக்கார், திருப்புகழ் மாதிரி. திருப்புகழில் தமிழ் தான் இருந்தாலும் நிறைய வடமொழி கலவை நிறைய உண்டு. அதே மாதிரி இவர் பாட்டையும் அந்தங்க சில வரும், வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இவர் 1869 பிறந்தவர். எங்கள் மதுரை கிட்ட சிவகங்கை இன்னொரு ஊர் இருக்குது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தனூருங்கிற கிராமம்தான் அவருடைய பிறந்த ஊர். ஆனால் அவர் இறுதி காலம் சென்னையில் முடிஞ்சது. ஏன்னா தீட்சதர்கிட்ட அவருக்கு நிறைய பக்தி உண்டு. முருகன் தான் அவருடைய இஷ்ட தெய்வம், முருகனுக்கு தான் எல்லாம் நிறைய பாட்டெலாம் போட்டிருக்கார். மயிலாப்பூரில் கற்பகாம்பாள்கிட்டையும் நிறைய ஈடுபாடு உண்டு. தீட்சதர் மேலேயே ஒரு கீர்த்தனை போட்டிருக்கார். முத்துசுவாமி தீட்சிதர் மேலேயே போட்டிருக்கார். ஓ அச்சா. அப்புறம் குலதெய்வம், அவருக்கு குலதெய்வம் வந்து ஐயனார், அவர் மேலே போட்டிருக்கார். மீனாட்சி மேலே நிறைய போட்டிருக்கார். ஆனால் பொதுவாக இருக்கிறது எல்லாமே கந்த காணாமதம் தான், தீட்சிதர் மாதிரி. அதே மாதிரி தீபாவளிக்கு நரக சதுர்தசி அன்னைக்கு கருமாரதி, திஸ் வாஸ் எண்ட் ஆஃப் கோட்டீஸ்வரையர். ஆரம்பத்துலேருந்தே இறுதி வரைக்குமே அவரே எழுதியிருக்கார். நிறைய ட்ரைபுலேஷன்ஸ் அவர் வாழ்க்கையில் இருந்திருக்கு, நிறைய இன்னல்கள் கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு. பாவம், அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ? பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் தான் அவர். கச்சேரி எல்லாம் பண்ணி கச்சேரி பண்ணியிருக்கார். ஹரிகதை, கந்தகானா, அதாவது கந்த புராணம், தாத்தா எழுதினதையா ஹரிகதையா, சின்ன வயசில் காலேஜில் படிக்கிறவே பண்ணியிருக்கார் அவர். ஓகே, ஃபுல்லாக பரிபூர்ணமான லட்சண வித்வான் அவர். இப்போ இருக்கிற ஒரு வித்வான் மாதிரி ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறியோ? எடுத்துக்க முடியல, அவரால் எடுத்துக்க முடியல. ஏன்னா குடும்பத்தினுடைய நிலையில் கட்டுப்பாடுனால, ஒரு கட்டாயத்தினால உத்தியோகத்துக்கு போக வேண்டியதாக போடுது. அதாவது இதெல்லாம் வாட் ஆல் ஐ ஹவ் பீன் டெல்லிங் யூ டாக்டர், நேரில் கேட்டது எல்லாமே சொல்லி கேட்டது. அவருடைய இருந்தவா, அவா சொல்லி கேட்டது. ஆமாம், கரெக்ட். அதுவும் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர் அவ்வளவு டிவோட்டட் ஆகும் கோட்டீஸ்வரருக்கு, அந்த காலத்தில் அவ்வளவு பரிசிரமப்பட்டு பண்ணியிருக்கார் அவர். இவர் காலேஜில் படிக்கிறப்பவே தாத்தாவோட ஒர்க்ஸ் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் இருக்குது, தன்னுடைய சொந்த செலவுலேயே பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணவர் கோட்டீஸ்வரையர். அப்படி அதாவது இந்த ஒரு கிரியேஷன், அதாவது தமிழில் அவர் தாத்தா பண்ணது, தான் பண்ணது எல்லாம் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஆவலில் பண்ணது, நாட் வித் எனி ப்ராஃபிட் மோட்டிவ். தட்ஸ் ரைட். லாபம் அடையணுங்கிற அந்த இதே கிடையாது, ஜனங்கள் லாபம் அடையணுங்கிறது தான் அவருடைய கட்சி. அதனால் இந்த கந்தகானாபுரம் சிலதெல்லாம் பாடுறப்போ நமக்கே சில இடங்கள் உருகிடும். இந்த ஏதையா கதியெல்லாம் பாடினா நமக்கு சமயத்தில் ஃபீல் பண்ணி பாட ஆரம்பிச்சோம்னா நம்ம தொண்டை அடைச்சிடும் நேரத்தில். ஏதையாகதி 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 மா
பொருளும் அப்படி அந்த 72க்கும் சுரூபம் உண்டு காமிச்ச முதல் பெரிய மகான் இவர் தான்.